Wonderful greetings to all of you, my dearly beloved brothers and sisters, sons and daughters. How are you all today? என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அற்புதமான வாழ்த்துதல்கள் உண்டாவதாக. இன்றைக்கும் நீங்கள் அனைவரும் சௌக்கியமா இருக்கிறீர்களா? What a joy to meet with you on another program. மற்றுமோர் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது எவ்வளவு பேரானந்தமாக இருக்கிறது தெரியுமா? Pouring oil into the lamp and lighting the lamp continually signifies always praying in the spirit. குத்து விளக்கில் அதன் விளக்குகள் நித்தமும் எரிந்து கொண்டிருக்கும்படி எண்ணெய் ஊற்றுவது என்பது எப்பொழுதும் நாம் நம்முடைய ஆவியில் ஜெபித்துக் கொண்டே இருப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. And making the bread regularly, coming before the altar regularly, signifies meditating the word of God daily. சமூகத்தப்ப மேஜையின் மேல் நித்தமும் அப்பங்கள் தவறாமல் வைக்கப்படுவது நாம் அனுதினமும் பரிசுத்த வேத வாக்கியங்களை தியானிப்பதற்கே அடையாளமாகும். And putting the incense on the altar of incense 3 times a day or more signifies always praying unto God. ஒரு நாளைக்கு 3 வேளைக்கும் அதற்கு மேலுமாக தூபவிடத்தில் தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருப்பது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. Before a person, even a full-time minister or any believer, can go out and do ministry, he needs to do this first ministry unto God. முழு நேர ஊழியராய் இருந்தாலும் சரி, யார் ஒருவரும் சரி, அவர்கள் வெளியே இறங்கி களப்பணி செய்வதற்கு முன்பதாக தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்தே ஆக வேண்டும். This is the first call. இதுவே முதலாம் அழைப்பாகும். Now, like I told you last week, all the work should not be done out of a religious duty. நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு ஊழிய காரியமானாலும் அதை ஒரு மத சடங்காச்சாரமாக கடமையாக ஒரு நாளும் செய்யவே கூடாது என்பதை நான் கடந்த வாரமும் மேற்கோள் காட்டியிருந்தேன். It must come out of a heart of love for God. தேவன் மீது நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பில் இருந்துதான் நாம் தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியதாக வெளிப்பட வேண்டும். The most important ingredient in a relationship is love. ஒரு உறவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறு அன்பே ஆகும். And this is what God requires from us. இதைத்தான் நம்மிடமிருந்தும் தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறார். To love the Lord your God with all your heart. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். Not half-heartedly. அரை மனதோடு கூட தேவனை நேசிக்கவே கூடாது. With all your heart, with all your mind, with all that is within you, love the Lord your God. உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்மாவோடும், உங்கள் முழு மனதோடும், உங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். This is the first and greatest command the Lord Jesus said. இதுவே முதலாவதும் பெரிதுமான கற்பனையாய் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு திருவாய் மலர்ந்தார். The second most important thing to do is to serve God wholeheartedly. முழு இருதயத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் இரண்டாவது செய்ய வேண்டிய முக்கியமான காரியமாகும். Again, it should not be religious duty. மறுபடியும் அது ஒரு மத கடமையாக வந்துவிடவே கூடாது. With all your heart, with all your soul, with all your mind, with all your strength, you serve the Lord. உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்மாவோடும், உங்கள் முழு மனதோடும், உங்கள் முழு பலத்தோடும் கூட நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். That is what it means to serve God wholeheartedly. இதுதான் முழு இருதயத்தோடும் நீங்கள் தேவனை சேவித்து ஊழியம் செய்கிறதை குறிக்கும். And there is a third thing. மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது. Obey God in all matters. எல்லா காரியங்களிலேயும் தேவனுக்கு கீழ்ப்படிவதாகும். So obedience is very important. ஆகவே கீழ்ப்படிதல் மிக மிக இன்றியமையாதது. You obey those whom God put over your life. உங்கள் வாழ்க்கைக்கு மேல் யாரை தேவன் நியமித்திருக்கிறாரோ அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Give utmost obedience to those whom you serve under. யாருக்கு கீழ் நீங்கள் பணிபுரிந்து சேவகம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு அதிகபட்ச கீழ்ப்படிதல் காண்பிக்க வேண்டும். Give you one very good example. இதற்கு நல்லதொரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
In Leviticus chapter 10, we read an incident. லேவியர் ராகமம் 10 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். Where two of Aaron's sons, Nadab and Abihu, were burned by the fire of God. ஆரோனின் இரண்டு குமாரராகிய நாதாபும் அபியுவும் தேவனுடைய அக்கினியால் பட்சிக்கப்பட்டு போனார்கள். Why, you may ask, they were just doing their priestly duty. அவர்கள் தங்களுடைய ஆசாரிய கடமையைதானே செய்தார்கள். அப்படி இருக்க ஏன் அவர்கள் அக்கினியால் பட்சிக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடும். They did their priestly duty, but they did something which they were not supposed to do. அவர்கள் தங்கள் ஆசாரிய கடமையைதான் நிறைவேற்றினார்கள், ஆனால் தாங்கள் செய்யவே கூடாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். They failed to obey the high priest. பிரதான ஆசாரியனுக்கு கீழ்ப்படிய அவர்கள் தவறிவிட்டார்கள். Although Aaron was their father, ஆரோன் அவர்களை பெற்றெடுத்த தகப்பனாய் இருந்தாலும் கூட, but when it comes to the ministry of God, there's no such thing as father son. ஆனால் தேவனுடைய ஊழியம் என்று வரும்போது அங்கே அப்பா மகன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. He's the high priest and they are the priests. அவர் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார், அவர்கள் ஆசாரியர்கள் தான். So very important to obey God at all times. ஆகவே எந்நேரமும் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக முக்கியமான அம்சமாகும். So remember these three things. ஆகவே இந்த மூன்று காரியங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். What is the priest call? ஆசாரியனுடைய அழைப்பு என்றால் என்ன? First, to minister unto God. முதலாவது தேவனுக்கு ஊழியம் செய்வதாகும். Secondly, love God with all your heart. இரண்டாவது, உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை நேசிக்க வேண்டும். Thirdly, serve God with all your heart. மூன்றாவதாக, உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். And fourthly, obey God with all your heart. நான்காவதாக, உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Let us continue on today's program on the order of the Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின் இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து கவனிப்போம். When you have a priestly relationship with God, you will walk in humility and not misuse your kingly authority. நீங்கள் தேவனோடு ஆசாரிய உறவில் இசைந்து இருப்பீர்களானால் மனத்தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் ராஜரீக அதிகாரத்தின் அபிஷேகத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டீர்கள். This is something that we need to be very careful about. இது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியமாகும். The misusing of authority. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தவறாய் பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். You know, there is a saying like this. இப்படியாக ஒரு பழமொழி இருக்கிறது பாருங்கள். With great power and authority comes great responsibility. மிக பெரிதான அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கூடவே சேர்ந்து மிகவும் பெரிய உத்தரவாதமும் இணைந்து வருகிறது என்பார்கள். And what is that responsibility? அந்த உத்தரவாதம் என்ன? To remain humble. மிகவும் மனத்தாழ்மையோடு பணிந்திருப்பதாகும். And to remain accountable. கணக்கொப்புவிக்கக்கூடிய உத்தரவாதிகளாக இருப்பதாகும். No matter how high we are in authority. எவ்வளவுக்கு உயர்ந்த மேலான அதிகாரம் உள்ளவர்களாக நாம் இருந்தாலும் சரி, we must never forget to be humble and be accountable. நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும், கணக்கொப்புவிக்க வேண்டும் என்ற உண்மையை ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. Now, concerning this subject, we have a wonderful teaching from the Lord Jesus Christ. இப்போதும் இந்த பாடத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மிகவும் அருமையான ஒரு உபதேச போதனை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். I ask you to open your Bibles to the book of Matthew chapter 20. தயவு செய்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 20 அதிகாரத்துக்குள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். And let us read verses 25 to 28. 25 முதல் 28 வரையுள்ள வசனங்களை படிப்போம். But Jesus called them to himself and said, You know that the rulers of the Gentiles lord it over them, and those who are great exercise authority over them. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Yet it shall not be so among you, but whoever desires to become great among you,
லெட் ஹிம் பி யுவர் சர்வன்ட். ஆயிலும் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். And whoever desires to be first among you, let him be your slave. உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். Just as the Son of Man did not come to be served but to serve and to give his life a ransom for many. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். As I was reading the scriptures, I recalled a very good example. இந்த வேத வாக்கியத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே மிகவும் சிறந்த தகுந்த ஒரு உதாரணத்தை என் மனதில் நான் நினைவு கூர்ந்தேன். As we are studying about the order of Melchizedek, I'll give you an example from the life of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையை குறித்து நாம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறபடியால் மெல்கிசேதேக்கின் வாழ்க்கையில் இருந்தே ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். Now Abraham was coming back, going home after great victory in a war. ஒரு யுத்தத்தில் ஆபிரகாம் மாபெரும் வெற்றி அடைந்தவராய் இப்பொழுது தன்னுடைய வீட்டை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். And Abraham has a great reputation. ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய நற்பெயரின் கீர்த்தி இருக்கிறது. And other kings having seen his great prowess in war, they became afraid of him. யுத்தத்திலே ஆபிரகாமின் அந்த மாபெரும் மகத்தான வெற்றியின் முன்னேற்றத்தை கண்ட மற்ற ராஜாக்கள் எல்லாரும் ஆபிரகாமை கண்டு பயந்திருக்கிறார்கள். So as Abraham was going back with great joy, with a sense of accomplishment, ஆகவே மிகப்பெரிய சாதனையை புரிந்துவிட்ட உணர்வோடு ஆபிரகாம் பெரும் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். He was met by Melchizedek. திரும்பி வரும் வழியில் மெல்கிசேதேக்கு அவரை சந்திக்கிறார். And these two men met each other. இந்த இரண்டு பேரும் நேரில் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது, And instantly Abraham bowed down to worship and pay respects to Melchizedek. தன்னை சந்தித்த மெல்கிசேதேக்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக உடனடியாக ஆபிரகாம் குனிந்து பணிந்து அவரை வணங்கினார். Now look at Melchizedek's attitude. இப்பொழுது மெல்கிசேதேக்கின் மனப்பான்மையை கவனித்து பாருங்கள். Melchizedek himself was a king. மெல்கிசேதேக் தாமே ஒரு ராஜாவா இருக்கிறார். But look how humble Melchizedek was when he blessed Abraham and served him bread and wine. ஆயிலும் மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்து அவரை ஆசீர்வதித்தவருக்கு அப்பமும் திராட்சரசமும் பகிர்ந்து கொடுத்த பொழுது எவ்வளவு தாழ்மையாய் இருந்தார் என்பதை பாருங்கள். Melchizedek being the king did not lord over Abraham. மெல்கிசேதேக் ராஜாவாக இருந்த போதிலும் கூட ஆபிரகாமின் மீது துரைத்தனம் பண்ணும் அதிகாரத்தை செயல்படுத்தவே இல்லை. But when he served Abraham with bread and wine, he was humbling himself like a servant. ஆயிலும் மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்த பொழுது ஒரு வேலைக்காரரைப் போல தன்னை அவர் தாழ்த்தி பணிகிறார். And this is the same principle we learn from the life of the Lord Jesus Christ. இதே உன்னதமான கோட்பாட்டை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். I don't think we can find another greater or better example than the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் மற்றுமோர் மிக சிறந்த பெரிதான மாதிரியை நிச்சயம் நாம் எங்கேயும் பார்க்கவே முடியாது. You know, when they were all gathered for the last supper. இறுதி ராப்போஜன விருந்துக்காக அவர்கள் அனைவருமாக ஒன்று கூடி வந்திருந்த போது, all the 12 disciples look up to the Lord Jesus Christ and call him Lord and Master. 12 சீஷர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஆண்டவரே போதகரே என்று அறிக்கையிடுகிறார்கள். And it is a Eastern or Middle Eastern culture that when you enter into somebody's house, you are first given water to wash your feet. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் யார் ஒரு வீட்டுக்கு நீங்கள் விருந்தினராக சென்றாலும் முதலாவது உங்கள் கால்களை கழுவ அவர்கள் தண்ணீர் கொடுத்து வரவேற்பது அவ்விடத்தாரின் கலாச்சாரத்தின் வழி மரபாகும். During the early days of my ministry in India, I have experienced that. இந்தியாவில்
நான் ஊழியம் செய்து வந்த என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இந்த அனுபவம் எனக்கு கிடைத்திருக்கிறது. They'll have a pail of water outside their house. அவர்கள் தங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு தண்ணீர் பையில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். Because in those days the road was dusty, sandy and it's not a tar road. அந்த நாட்களில் சாலைகள் எல்லாம் தூசு படலங்கள் நிறைந்ததாக புழுதி மிகுந்ததாக இருக்குமே ஒழிய தார் சாலைகளாக அதிகம் இருந்ததில்லை. So the house owners don't want you to bring all the dust and the dirt into their house. ஆகவே வீட்டு உரிமையாளர்கள் நீங்கள் கால்களில் மிதித்த தூசி புழுதி எல்லாம் தங்கள் வீட்டுக்குள் கொண்டு வர விரும்ப மாட்டார்கள். So the pail of water is kept outside for you to wash your legs before you enter in. ஆகவே நீங்கள் யாருடைய வீட்டுக்குள்ளும் நுழைவதற்கு முன்பதாக உங்கள் கால்களை கழுவி சுத்தம் பண்ணிக் கொள்வதற்கு ஏதுவாக எல்லாரும் தங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு தண்ணீர் பையில் தண்ணீர் வைத்திருப்பார்கள். But this practice is a little different in the Middle Eastern culture. ஆகிலும் இந்த பழக்க வழக்கத்தை மத்திய கிழக்கின் கலாச்சாரத்தில் வித்தியாசமான விதத்தில் செய்கிறார்கள். You may ask me how different. அது எவ்வளவு வித்தியாசமானது என்று நீங்கள் கேட்கலாம். Instead of the guests washing their own feet, வந்த விருந்தாளிகள் தாங்களே தங்கள் கால்களை கழுவிக்கொள்வதற்கு பதிலாக, it's the house owner or the servant of the house who will wash the guests' feet. அந்த வீட்டின் எஜமான் அல்லது அந்த வீட்டில் இருக்கும் வேலைக்காரர்கள் விருந்தினராய் வந்தவர்களுடைய கால்களை தண்ணீர் ஊற்றி கழுவுவார்கள். So on this particular occasion, the disciples had or maybe rented a room for the Passover supper. ஆகவே இங்கே இறுதி ராப்போஜன பஸ்கா விருந்துக்காக சீஷர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள். In Mark chapter 14 we read it was a well furnished room. அது கம்பளம் முதலானவைகள் விரித்து நன்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான ஒரு மேல் வீட்டறை என்பதை மார்க்கு 14 அதிகாரத்தில் படிக்கிறோம். So in one corner of the room there was a towel and a pail with water. ஆகவே அந்த மேல் வீட்டறையின் ஒரு மூலையில் ஒரு சீலையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் வைக்கப்பட்டிருந்தது. So all the disciples and the Lord Jesus came and took their seats in the room. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அனைவரும் அந்த அறைக்குள்ளாக வந்து தங்கள் தங்கள் இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள். And there was no servant to wash the feet. அங்கே அவர்கள் கால்களை கழுவும் வேலைக்காரர் யாரும் இல்லை. So everybody was looking at one another who will volunteer to wash the feet. ஆகவே தங்களுடைய கால்களை கழுவ தன்னார்வலர்களாக யார் முன் வருவார்கள் என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And on the way to this place the disciples were talking among themselves who is the greatest in the kingdom of heaven. இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்பதை குறித்துதான் வழிநடுக சீஷர்கள் பேசிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். So when each one of them is thinking I am the great, I am the greatest, who would want to humble themselves to wash others' feet? ஆகவே அறைக்குள் அமர்ந்திருந்த ஒவ்வொரு சீஷரும் நான் தான் பெரியவன், நான் தான் எல்லாரிலும் பெரியவன், ஆகவே மற்றவர்கள் கால்களை நான் எப்படி கழுவ முடியும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். So even in that room at the dining table they were all looking at one another who is going to wash their feet. அந்த அறைக்குள்ளாக அவர்கள் விருந்து புசிக்கும்படி பந்தி அமர்ந்திருக்கும் போதும் நம்முடைய கால்களை யார் கழுவ போகிறார்கள் என்று ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். So the Lord Jesus looked around. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். When he looked around he was looking at their hearts. அவர் அவர்களை சுற்றுமுற்றும் பார்த்த பொழுது அவருடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். And he perceived in him the thoughts of their hearts. அவர்களுடைய இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் இயேசுவானவர் தமக்குள்ளாக அறிந்து கொண்டார். So the Lord wanted to teach them to be humble. ஆகவே கர்த்தர் அவர்களுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்து போதிக்க விரும்பினார். What better way to teach humility and humbleness instead of a lecture? Do it by action. ஒரு சொற்பொழிவை ஆற்றுவதை காட்டிலும் நடைமுறையில் செயல்படுத்தி காட்டுவதை காட்டிலும் மனத்தாழ்மையையும் பணிவையும் கற்றுக் கொடுப்பதற்கு வேற என்ன சிறந்த வழி இருக்கிறது? So the person whom they call Lord and Master began to wash his disciples' feet. ஆகவே அவர்கள் யாரை ஆண்டவரும் போதகருமாக
அங்கீகரித்தார்களோ அவரே அவர்களுடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். When the Lord Jesus did that, all the disciples felt deeply convicted in their hearts. கர்த்தராகிய இயேசுவானவர் அதை செய்த பொழுது எல்லா சீஷர்களும் தங்கள் இருதயத்தின் ஆழங்களுக்குள்ளாக உணர்த்துவிக்கப்பட்டார்கள். So after this demonstration, then the Lord Jesus said like this. இந்த ஒரு செயல்முறை விளக்கத்தை பிரத்தியட்சமாக செய்து காண்பித்த பின்பு ஆண்டவராக இயேசு இப்படி சொன்னார். You call me your Lord and your Master, and it is correct. நீங்கள் என்னை ஆண்டவரே போதகரே என்று சொல்லுகிறீர்கள், அது சரிதான். If I, your Lord and your Master, have done this act, you should likewise do. ஆண்டவரும் போதகருமாயிருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் அப்படியே செய்ய கடவீர்கள் என்றார். My dearly beloved brothers and sisters, sons and daughters, look at this greatest demonstration from the Lord God who created the whole universe. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவாதி தேவனுடைய இந்த மிக பெரிதான பிரத்யட்சமான செயல்முறையை கண்ணோக்கி பாருங்கள். Humble himself so low to wash the feet of a clay. மக்கி போகும் களிமண்ணானவர்களுடைய கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு மிகவும் அடிமட்டத்துக்கு தன்னை கீழாக தாழ்த்தினாரே. That is why his name is lifted so high up to be honored by every creation. ஆகவே தான் சர்வ சிருஷ்டிகளாலும் கணம் பண்ணப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய திருநாமம் அவ்வளவுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. The secret to progress, advance and go up higher is to bow down low first. முதலாவது மிகவும் அடிமட்டத்துக்கு பணிந்து தாழ்மைப்படுவதே மிகவும் சிறந்த உயரத்துக்கு நேராக வளர்ந்து முன்னேறுவதற்கான ரகசியமாகும். If you do not learn how to humble yourselves, உங்களை எப்படி தாழ்மைப்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால், allow yourselves to have a teachable spirit, கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு பணிந்த ஆவியை உடையவர்களாய் இருப்பதற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். Even when you go high up, you will not remain there for long. நீங்கள் அப்படியே வாழ்வில் உயர்ந்து சிறந்து உச்சம் தொட்டுவிட்டால் கூட நீண்ட நெடுங்காலம் அங்கேயே நிலைத்திருக்க முடியாது. Why not? ஏன் முடியாது? Because your heart, when it is full of pride, your head gets inflated. பொதுவாகவே உங்கள் இருதயம் தற்பெருமையின் ஆவியினால் நிறைந்திருக்குமானால் தானாகவே உங்கள் தலை வீங்கிவிடும். Once your head is inflated, then great will be your fall. ஒரு முறை தலைகணத்தினால் உங்கள் தலை வீக்கம் கண்டு விடுமானால் உங்கள் விழுகை மிகவும் கொடிதாயிருக்கும். Do you remember this nursery rhyme called Humpty Dumpty? மலலையர் பள்ளியில் சொல்லிக் கொடுத்த ஹம்டி டம்டி என்ற பாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? So Humpty Dumpty is a egg. ஹம்டி டம்டி ஒரு முட்டையாகும். So Humpty Dumpty sat on the wall. ஹம்டியும் டம்டியும் ஒரு சுவரின் மேல் ஏறி உட்கார்ந்தார்கள். And Humpty Dumpty had a great fall. ஹம்டியும் டம்டியும் கொடிதாய் விழுந்து போனார்கள். And all the people tried to put Humpty Dumpty together, but they could not. உடைந்து போன ஹம்டியையும் டம்டியையும் எல்லா ஜனங்களும் ஒட்ட வைக்க முயற்சி எடுத்தும் அவர்களால் ஒட்ட வைக்க முடியவில்லை. That is the fate of all those who walk in pride. தற்பெருமையில் தலைகணம் பிடித்து நடமாடுகிற எல்லாருடைய இறுதி முடிவும் அதுவாகத்தான் இருக்கும். Not only walk in pride, but also exercise lordship and authority over others. தற்பெருமையில் தலைகணம் பிடித்தவர்களாய் மாத்திரமல்ல மற்றவர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை துரைத்தனம் பண்ணுகிற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவருடைய முடிவும் அப்படிப்பட்ட கொடிய வீழ்ச்சியாகவே இருக்கும். So remember this. ஆகவே இதை நினைவில் கொள்ளுங்கள். When you have a priestly relationship with God, you will walk in humility and not misuse the kingly authority. தேவனோடு நீங்கள் ஆசாரிய உறவில் லயித்திருக்கும் போது அந்த ராஜரீக அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டீர்கள். மாறாக மனத்தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்வீர்கள். And with great power and authority comes great
ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரிதான அதிகாரமும் வல்லமையும் பெற்றிருக்கும் போது மிக பெரிதான உத்தரவாத பொறுப்பும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். லெட்ஸ் கண்டினியூ திஸ் சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வீக். இதே பாடத்தை அடுத்த வாரம் மீண்டும் நாம் தொடருவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. Our email address info@angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@angeltv.org.